ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் அவ்வாஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்பெஷல் ரவை அப்பம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். தேவையான பொருட்கள்: மைதா 1 கப், ரவை 1/2 கப், சர்க்கரை 1/2 கப், பால் 1 கப், ஏலக்காய் தூள் 1 டேபிள்ஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன். இப்போ ஒரு பவுல் எடுத்துங்க, பவுலில் ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் கொட்டுங்க. நான் எடுத்து வச்சுருக்கோம்னா அதெல்லாம் எடுத்து வைங்க. இப்போ பால் அதில் ஊற்றி நல்லா கலக்குங்க. இப்போ பாலை ஊற்றி நல்லா கலக்கிட்டு ரொம்ப கிட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா இப்போ மறுபடியும் கலக்கி பாருங்கள். பத்தாட்டி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிங்க, 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போது ரவை ஊறுறதுக்காக கொஞ்சம் டைம் கொடுங்க. ஒரு 15-20 நிமிஷம் ஊறும். ஊறினதும் இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். முன்னாடி நம்ம கலக்கும்போது கொஞ்சம் தண்ணியாக இருந்தது, இப்போ ரவையும் சேர்ந்து ஊறினது நல்லா கரெக்டான பதத்தில் இருக்குது. இப்போது அப்பம் வேகத்து வந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போது நான் காட்டுற அளவு இருந்தால் போகிறோம் கரண்டி. ஒரு ஒரு அப்பமாக ஊற்றி ஊற்றி புரட்டி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதோ உங்களுடைய ஸ்பெஷல் ரவை அப்பம் ரெடி. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.